காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 10ஆம் வகுப்பில் உள்ள முழாண்டு தேர்வுக்கான திருப்புதல் வினாவிடைகள், அதாவது உங்களுக்கு முழாண்டு தேர்விற்கான ரிவிஷன் வினாவிடைகள், இதிலிருந்து தான் உங்களுக்கு முழாண்டு தேர்விற்கு வினாக்களானது கேட்கப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதிலிருந்து எழுதி போடக்கூடிய வினாக்களை வந்து உங்களுடைய நோட்லேயோ புத்தகத்திலேயோ நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து உங்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கு வினாக்களானது கேட்கப்படும். முதல்ல நம்ம முழாண்டு தேர்வில் பலவுள் தெரிக, இது 10 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு கேட்கப்படும். பலவுள் தெரிக, பலவுள் தெரிக என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இதற்கான விடை இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, அதாவது என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும். இதற்கான விடை எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அடுத்ததாக இரண்டாவது, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே. இதற்கான விடை இரண்டாவது, பாடல் பாடல் கேட்டவர் பாடல் கேட்டவர். அடுத்ததாக மூன்றாவது, பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை யாது. இதுக்கான விடை அன்மொழி தொகை, அன்மொழி அன்மொழி தொகை. அடுத்ததாக நான்காவது, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. இப்போ அறிஞருக்கு நூல் அப்படிங்கும்போது அங்கே என்ன வேற்றுமை உருபானது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூ என்கின்ற வேற்றுமை உருபானது வந்திருக்கு. அப்போ இதற்கான விடை வந்து நான்கு விடைகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எழுவாய் உவம உருபு உரிச்சொல் வேற்றுமை உருபு. இதற்கான விடை வேற்றுமை உருபு, ஆ வேற்றுமை வேற்றுமை உருபு. அடுத்ததாக ஐந்தாவது, பெரியார் திருமொழி உணதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது. இதற்கான விடை இறைவனிடம் குலசேகரர் ஆழ்வார், இறைவனிடம் இறைவனிடம் குலசேகரர் ஆழ்வார். இறைவனிடம் குலசேகரர் ஆழ்வார். அடுத்ததாக ஆறாவது, அருந்துணை என்பதை பிரித்தால் டேஷ். இது வந்து அருந்துணை என்பதை எவ்வாறு பிரிக்கலாம், அருமை கூட்டல் துணை. இதற்கான விடை ஆ அருமை கூட்டல் துணை. அடுத்ததாக ஏழாவது, அருளை பெருக்கி அறிவை திருத்தி. நீதி வேண்பால இடம்பெறக்கூடிய பலவுள் தெரிக, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் நான்கு விடைகளானது இருக்கு, தமிழ் அறிவியல் கல்வி இலக்கியம். இதற்கான விடை கல்வி, கல்வி. அடுத்ததாக எட்டாவது, மாலவன் குன்றம் போனால் என்ன. இது சிற்றகல் ஒளி உரைநடையிலேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. விடை ஆர் திருப்பதியும் திருப்பதியும் திருத்தணியும் திருப்பதியும் திருத்தணியும். திருத்தணியும். அடுத்ததாக ஒன்பதாவது, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் எனும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். இதற்கான விடை நெறியோடு நின்று. ஒன்பதாவது இ, அதாவது நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க. பண்பட்ட மனிதநேயம் கொண்டவர்,
மிகுந்த செல்வமுடையவர், மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றவர், நெறியோடு நின்று காவல் காப்பவர். இதுக்கான விடை நெறியோடு நின்று காவல் காப்பவர். நெறியோடு நின்று காவல் காப்பவர். நெறியோடு நின்று காவல் காப்பவர். அடுத்ததாக பத்தாவது, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நாட்டை கைப்பற்றல், ஆணிரை கவர்தல், வலிமையை நிலைநாட்டல், கோட்டையை முற்றுகையிடல். இதற்கான விடை வலிமையை நிலைநாட்டல். வலிமையை நிலைநாட்டல். அடுத்ததாக பதினொன்றாவது, தமிழீழத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாபோசி கருதியது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள், புறநானூறு, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். இதற்கான விடை சிலப்பதிகாரம். அடுத்ததாக பன்னெண்டாவது, மேன்மை தரும் அறம் என்பது. இதற்கான விடை கைமாறு கருதாமல். கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அடுத்ததாக பதிமூன்றாவது, கால கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். இகழ்ந்தால், இதற்கான விடை இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்ததாக இதிலிருந்து தான் வந்து உங்களுக்கு 10 மதிப்பெண்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களானது கேட்கப்படும். இதிலிருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 13 வினாக்கள் வந்து நம்ம எழுதி போட்டிருக்கோம். ஆனால் தேர்விற்கு இதிலிருந்து சரியான விடையிலேருந்து 10 மதிப்பெண்கள் கேட்கப்படும். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்துக்கொண்டு இல்லை புத்தகத்திலே குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் இவற்றை படிக்க வேண்டும். அடுத்ததாக குருவினா. குருவினா வந்து உங்களுக்கு 14 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். அதாவது 7 க்வெஸ்சன் கொடுத்து உங்களுக்கு 14 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் குருவினா. இப்போ குருவினா வேங்கை என்பதை முதல் குருவினா. வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும், இதெல்லாம் நீங்கள் வகுப்புலேயே வந்து படித்து ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இதற்கான விடை வேங்கை தனித்து நின்று. வேங்கைனா வேப்பமரம். தனித்து நின்று மரத்தை, அதாவது வேங்கை என்கின்ற வேப்பமரம் இருக்குல்லையே அதுதான் வேங்கைன்னு சொல்லுவாங்க. வேங்கை எனும் மரத்தை குறிக்கிறது. மரத்தை குறிக்கிறது. அடுத்ததாக வேம்பூட்டல்
வேம்பூட்டல் கை என பிரிந்து வேகின்ற கை வேகின்ற கை எனவும் எனவும் பொருள் தரும் எனவும் பொருள் தரும். அடுத்ததாக இரண்டாவது வினா. இதை அனைத்தையும் உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் குறித்து வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது குருவினா. உடுப்பதும் 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 உண்பதும் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வடுக்கான் வற்றாகும் வற்றாகும் கீழ் வற்றாகும் கீழ். இக்குறளில் இக்குறளில் அமைந்துள்ள இக்குறளில் அமைந்துள்ள இக்குறளில் அமைந்துள்ள அளபெடையின் அளபெடையின் இதிலிருந்து உங்களுக்கு 7 வினாக்கள் கேட்டு 14 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். ஆனால் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வினாக்கள் வந்து எழுதியிருக்கும். ஆனால் இதுலேருந்து நீங்கள் எத்தனை மார்க்குக்கு எழுதணும், 7 வினாக்கள் மட்டும் 14 மார்க்குக்கு நீங்கள் எழுதணும். அமைந்துள்ள அளபெடையின் வகையை சுட்டி வகையை வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. அதாவது இது என்ன அளபெடை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இலக்கணம் இலக்கணம் தருக. உடுப்பதும் உண்பதும் என்ன அளபெடை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த தூம் உடுப்பதும்னு இருக்கு இல்லையா, அதனால் இது என்ன அளபெடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை இன்னிசை அளபெடை. விடை வந்து என்னென்ன நம்ம எழுதணும், இன்னிசை அளபெடை. இன்னிசை அளபடைனா என்ன அப்படின்னு வந்து எழுதணும். அடுத்தது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை என்பது செய்யுளில் செய்யுளில் ஓசை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக இனிய ஓசைக்காக இனிய ஓசைக்காக அளபெடுப்பது அளபெடுப்பது இன்னிசை இன்னிசை அளபெடை ஆகும். இன்னிசை அளபெடை ஆகும். அடுத்ததாக மூன்றாவது வினா. மா அல் பொருள் இலக்கணம் குறிப்பு தருக. அடுத்ததாக மூன்றாவது வினா. மா அல் மா அல் பொருளும் மா அல் பொருளும் இலக்கணம் குறிப்பு தருக. பொருளும் மா அல்னா என்ன பொருள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதனுடைய இலக்கண குறிப்பு வந்து நம்ம என்னன்னு வந்து எழுதணும். இலக்கண குறிப்பு தருக.
இலக்கண குறிப்பு தருக. மா அல் என்பது யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா அல் என்பது திருமால். திருமாலை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மா அல். அப்போது நம்ம விடை வந்து மா அல் திருமால் அப்படின்னு வந்து எழுதியாச்சு. அப்போ இதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண குறிப்பானது மா அல் என்பது, மா வந்தால் என்ன இலக்கண குறிப்பு வரும், சால உரு தவ நனி கடி மா அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, மல்லெல்லாம் குறுத்து. மா அல் என்பது உரி சொல், உரி சொல், உரி சொல். அடுத்ததாக நான்காவது குருவினா, எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் எவ்வாறு அடுக்கு தொடராக வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் படித்த வினாக்கள் தான். அடுத்ததாக நான்காவது குருவினா, எழுது எழுது என்றால் என்பது, எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது, என அடுக்கு தொடரானது, என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார், அதாவது சிரித்து பேசினார் சிரித்து பேசினார் எவ்வாறு சிரித்து பேசினார் எவ்வாறு அடுக்கு தொடராகும், எவ்வாறு அடுக்கு தொடராகும். இப்போ எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, அப்போ சிரித்து பேசினார் எவ்வாறு அடுக்கு தொடராகும், இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். அப்போ சிரித்து சிரித்து பேசினார், இதுதான் வந்து விடை. சிரித்து பேசினார் என்பது விடை, இதுதான் உங்களுக்கு விடை. சிரித்து பேசினார் என்பது சிரித்து பேசினார் என்பது உவகை காரணமாக, உவகைனா மகிழ்ச்சி, உவகை காரணமாக, உவகை காரணமாக சிரித்து 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 பேசினார் என சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடரானது, அடுக்கு அடுக்கு தொடரானது. இதுதான் வந்து இதற்கான விடை. அடுத்ததாக ஐந்தாவது வினா, நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கான பொருள் தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. நச்சப்படாதவன், இதற்கான பொருள் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரும்பப்படாதவர். நச்சப்படாதவர் என்பதற்கான விடை விரும்பப்படாதவர், இதுதான் வந்து நம்ம விடையாக எழுதணும். அடுத்ததாக ஆறாவது வந்து அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் வந்து கேட்டிருக்காங்க. இதனை வந்து தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தமிழ் நோட்டில் நீங்கள் எழுதி வைத்து கொண்டு இந்த வினாக்களை தேர்விற்கு படிக்க வேண்டும். இதிலிருந்து தான் உங்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கு முழாண்டு தேர்வானது கேட்கப்படும். நன்றி மாணவர்களே.